Hello friends, இப்போ நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு புளி குழம்பு தான். இந்த புளி குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும், மீன் குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். இது பண்றதுக்கு நான் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பொரிய விடலாம். இது நல்லா படபடன்னு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரே ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு சிட்டிகை ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு, அரை ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5-6 சேர்த்துருக்கேன் நான். சும்மா லைட்டாக கீறி அப்புறம் ஒரு ஃபுல் பூண்டு உரிச்செடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சரி, இந்த மாதிரி லைட்டாக கிளறிக்கலாம். இப்போது நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடியும் நம்ம இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போது நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதும் ஒரு 5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம குழம்பு, அதுக்காக சேர்த்துட்டு இருக்க பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா பச்சை வாசனை போக கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்கை குக்கரில் விசில் விட்டு எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம முன்னாடி அரைச்சோம்ல பொடி, கடுகு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அரைச்ச பொடியையும் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி போட்டு செய்கிறதுனால குழம்பு ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், இல்லைன்னா ஒரு கட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்குனா நம்ம சேப்பங்கிழங்கு புளி குழம்பு மீன் குழம்பு டேஸ்டில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.